ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராம் சமையல் தமிழ். இன்றைக்கி நம்ம மலபார் ஸ்டைலில் சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ் எப்படி செய்யலாம், இதை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. மலபார் ஸ்டைல் சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள், நான் 6 சிக்கன் லெக் பீஸ் வாங்கி அதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதனுடைய எடை வந்து அப்ராக்சிமேட்டாக 1 கிலோ. 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 எலுமிச்சம்பழத்தை விதைகள் நீக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 இன்ச் இஞ்சி, அப்புறம் 1/8 பல் பூண்டு, அப்புறம் 3 இன்ச் இஞ்சை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா இலை, அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அப்புறம் தேவையான ஒரு சமையல் எண்ணெய், உப்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நாம் மலபார் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. முதல்ல புதினா இலை, கொத்தமல்லி தழை, 2 துண்டு இஞ்சி, 8 பூண்டு, இதெல்லாம் நாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், எடுத்த மிளகுத்தூளில் பாதி அளவு மட்டும் எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் மட்டும், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி வச்சுருக்கேன் நான், அதை ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம மிக்சியில் அடித்து வச்சோல்லைங்களா பேஸ்ட், அதை ஊற்றிக்கலாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்த பிறகு இந்த மாதிரி சிக்கனில் கோட் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் கோட் பண்ண பிறகு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இது அப்படியே 1 மணி நேரம் ஆயிருக்குது. 1 மணி நேரம் கழித்து நாம் சிக்கனை பொரிச்சிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது காஞ்சதும் சிக்கன் லெக் பீஸுகளை போட்டுடலாங்க. எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்த பிறகு போட்டுக்கோங்க. நான் 1 நிமிஷம் கழித்து நல்லா திருப்பி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிக்கன் உடைய வாய்ப்பு இருக்குது. உள்ளே இருக்கிற சிக்கன் பூராவும் நல்லா வெந்து வர்ற மாதிரி பொறுமையாக பொரிச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இதே போல் நம்ம எல்லா சிக்கன்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ் பொரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதுக்கு மேலே கோட் பண்ணுறதுக்கு கலவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது காஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்சோ இல்லைங்களா நீள வாக்கில் இஞ்சி, அதை போட்டுக்கலாங்க. அப்புறம் நீள வாக்கில் வெட்டி வச்ச பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷம் கழித்து நம்ம பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விடலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம
நம்ம சிக்கன் கலந்து வச்ச பேஸ்ட் மீதி இருந்துச்சு இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போடுறதுக்கு நல்லா வதக்கி விடலாங்க. அடுத்து சிக்கன் லெக் பீஸுங்களெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ட்ரம்ஸ்டிக் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்குங்க, ஒரு வாட்டி கண்டிப்பாக செய்து பாருங்கள். சாப்பிடும்போது அந்த இஞ்சி கலவை நம்ம வதக்கி வச்சுக்கொள்ளீங்களா, அதோடு சேர்த்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம மிளகுத்தூளை சிக்கன் மேலே படும்படி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் சிக்கன் திருப்பி விடலாம் நல்லா, இந்த மாதிரி ஒரு வாட்டி திருப்பி விட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுணும். அப்புறம் வந்து ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விடணுங்க. இதே போல் மூணு வாட்டியாச்சும் செய்யணும், அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லா சிக்கனோட ஒட்டி வரும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நாங்கள் திரும்ப இந்த மாதிரி நான் திருப்பி போட்டுக்கிறேன், இதே போல் நீங்களும் செய்துக்கோங்க. சூப்பரான சுவையில் சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ் சாப்பிட தயாராகிடுச்சுங்க. இந்த மலபார் ஸ்டைல் சிக்கன் ட்ரம்ஸ்டிக்ஸ் செய்து பார்த்த கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்ரீராம் சமையல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.